Hello friends, welcome to my YouTube channel, Srinivas Balaji Travel Vlogger. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதி பக்கத்தில் குடிமல்லம் அப்படின்ற ஊரில் பரசுராமேஸ்வர சுவாமி டெம்பிள்னு இருக்குது. அந்த கோயிலில் தான் வ்ளாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இதுதான் கோயில், ஒரு 2300 இயர்ஸ் ஓல்டு கோயிலுன்றாங்க. என்ன ஸ்பெஷல்னால் ஒரே கல்லில் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே இருக்கிறாங்க. அதை தான் பார்க்கலான்னு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 2300 இயர்ஸ் ஓல்டு இந்த டெம்பிள். நான் ஆல்ரெடி உள்ளே போய் பெர்மிஷன் கேட்டுட்டேன். இது கோயிலை பற்றின ஹிஸ்ட்ரி கல்வெட்டாக போட்டிருக்காங்க. எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் தான் இருப்பார் ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கடவுள் முருகர் இருக்கார். உள்ளே இங்கே வந்தோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே முருகர் வள்ளி தேவி அணையோட அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அம்மன் இருக்காங்க, ஆனந்தவல்லி தாயார் அப்படின்னு. வெளியே மட்டும்தான் நமக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, உள்ள லிங்கத்தை எடுக்கக்கூடாதுன்னுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 அடி சிலை, உண்மையிலேயே ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நானே சூரிய பகவானுக்கு இவ்வளோ பெரிய சிலை பார்க்குறது. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபீட் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடிமரம் இருக்குது. என்ன ஸ்பெஷல்னால் இந்த கொடி மரத்து வழி பின்னாடி இருக்கிற கேப்பில் இந்த ஜூன் அந்த டைமில் இந்த வழியாக சூரியன் வெளிச்சம் லிங்கத்துக்கு மேலே படம்னு சொல்கிறாங்க. லிங்கம் இருக்குது, கொடிமரம். ஸோ இந்த வழியாக சூரியன் இந்த எதிர் திசையிலேருந்து இந்த வழியாக லிங்கத்து மேலே படம்னு சொல்கிறாங்க இந்த ஜூன் அந்த டைமில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே தான் போக வேண்டியது இருக்கும். நமக்கு உள்ள பெர்மிஷன் இல்லை, எடுக்கக்கூடாதுன்னுட்டாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கோயில் உள்ளே போகணும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருக்கிறாரு. உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் பிள்ளையார் இருக்கார். நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே போனால் சாமியை பார்த்துடலாம். ரொம்ப பழமையான கோயில், இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. திருப்பதியிலேருந்து திருப்பதிக்கு வரவங்க கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோயிலையும் உங்களுடைய லிஸ்ட்டில் வச்சுக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது கோயில். அதுவும் உள்ள லிங்கம் பார்த்தீங்கன்னா பாதாள லிங்கம் மாதிரி தான், கீழே தான் இறங்கி போகணும். கோயில் கோபுரம், சாரி கோபுரம் இல்லை, அந்த மூலஸ்தானம் இருக்கிற அந்த இடம். உள்ள லிங்கம் பார்த்தீங்கன்னா சுயம்பு லிங்கம், இங்கே போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஓகே, இப்படி பார்த்துட்டு மறுபடியும் இப்படி வெளியில் வந்துட வேண்டியது தாங்க. சின்ன கோயில் தான், ஆனால் ரொம்ப பழமையான கோயில். ரொம்ப பவர்ஃபுல்லான கோயிலும் கூட. அப்புறம் இந்த லிங்கத்தாண்ட வந்து 60 இயர்ஸ் ஒன்ஸ் இங்கே பக்கத்துலேயே ஒரு ரிவர் போகுது. அந்த ரிவர்லேருந்து தண்ணி உள்பக்கமாகவே கோயில் உள்ளேயே வந்து லிங்கத்தை மூடிடும்னு சொல்கிறாங்க.
சிக்ஸ்டி இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன கோயில் தாங்க, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. திருப்பதிக்கு வரவங்க டெஃபினட்டாக இந்த கோயிலையும் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணலாம்.